வெல்கம் டு இன்னோவேட்டிவ் கேர்ள் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோகனட் ஷெல்லோடைய யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானதுதான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கோகனட் ஷெல் அதை ஃபுல்லாக ஷைன் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கிறோம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேஸ்டேஜ் ஷீட்ஸ், ஏஃபோர் ஷீட்ஸ் ஆர் பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதை வந்து உள்ளே நம்ம எதுனா உள்ளே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த நம்ம கோகனட் ஷெல்லை வந்து ஸ்டாண்டாக நிற்க வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கம் பேஸ்ட் பண்ணி அதை காய வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மிரர் எடுத்திருக்கேன். இந்த மிரர் எதுக்காக அப்படின்னா நம்ம ஆரி ஒர்க்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் நான் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். நம்ம கோகனட் ஷெல்லில் ஒரு ஒரு பட்டா க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இந்த மிரரை வந்து மேலே ஃபுல்லாமே ஒட்டிடலாம். ஒன் பை ஒன்னாக ஒட்டுங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாமே அந்த மிரரை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிட்டர் க்ளூ எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் க்ளூ பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன கிளிட்டர் க்ளூ இருந்தாலும் கேப் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம அதுக்கு மேலே நான் லைட்டாக நீங்கள் மேலே தூக்கி விடணும். அந்த பேப்பர் ரோல் பண்ணி வச்ச லைட்டாக தூக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாரி ஷேப்பில் கிடச்சிரும். மேலே உங்ககிட்ட பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட் எதனா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிட்டரே இருந்துச்சு, கிளிட்டர் க்ளூ இருந்ததுனால யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற லேஸ் இருந்தது, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் பெயிண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே நீங்கள் பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த கிளிட்டர் க்ளூ எல்லாமே காஞ்சிருச்சு. அதுக்கு மேலே இதை நம்ம ஒரு கொஞ்சமாக க்ளூ போட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நேராக நிற்கிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க கரெக்டாக. அதே மாதிரி மேலே ஃபுல்லாமே நான் கிளிட்டர் க்ளூ வந்து யூஸ் பண்ணி மேலே ஃபுல்லாமே கவர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நம்ம ஒரு கேண்டில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.